வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்னமணி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ பேண்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் இதில் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். இன்னும் உப்பு சேர்க்கல. இது சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நல்லா வதங்கணும். அதில் இப்போ வந்து ஒரு டம்ளர் மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகும். இந்த மிளகாவோட கலர் நல்லா வந்துருச்சு, இறங்கியிருக்கு. பாருங்க இந்த சிக்கனில் இருக்க தண்ணி தான் அது. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி எடுத்துக்கோம். கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லா டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.